ஸோ வணக்கம், திஸ் இஸ் அருண் கோமதி. ஏற்கனவே நம்ம சாம்சங் போராட்டம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து ஒரு பார்ட் டூனு வச்சுக்கலாம். அதே விஷயம்தான். இப்போ என்னென்ன என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்னென்ன ஃபால்ஸ் ப்ராபகண்டாலாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட ஒரு தொகுப்பு. இப்போ வந்து சாம்சங் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றின விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ சாம்சங் ஒர்க்கர்ஸோட கோரிக்கை என்ன? கவர்மெண்ட் வந்து 16 கோரிக்கையை வந்து சாம்சங் தொழிற்சாலை நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சங்கத்தை மட்டும்தான் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து, டிஎம்கே கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கோரிக்கை தான் அவங்களுக்கு முதன்மையான கோரிக்கை. சார்ட்டர்ட் ஆஃப் டிமாண்டில் நிறையா கோரிக்கைகள் இருக்கும், ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் முதன்மையாக ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தை அங்கீகரித்து சங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. மீதி விஷயம்லாம் வந்து அங்கீகரித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது சுமூகமான தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. அதே போல் வந்து யூனியனை பதிவு செய்கிறதுல வந்து சாம்சங் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க, அதன் காரணமாக வந்து ஹோல்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து தொழிலாளர்களுக்கு சாதகமாக தான் கேஸ் முடியும் அப்படின்னே நம்ம நம்பலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. சரி, இப்போ என்ன நடந்திருக்கு, ஒர்க்கர்ஸ் மத்தியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் நைட்டோட நைட்டாக சாம்சங் தொழிலாளர்களில் இருக்க யூனியன் நிர்வாகிகளை நைட்டோட நைட்டாக போயிட்டு போலீஸ் கைது செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பந்தல், ஸோ அது வந்து ஒரு தனியாரோட இடம், அந்த இடத்துல அந்த பந்தலையும் எல்லாத்தையும் பிச்சு போடுறாங்க. தமிழ்நாடு போலீஸ் திமுக ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக அந்த தொழிலாளர் தோழர்களை சுங்கசத்திரத்தில் இருக்க ஜட்ஜு கிட்ட நேரடியாக அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் ஆஜர் பண்ணுறாங்க. ஜட்ஜு வந்து இப்படிலாம் கைது பண்ண முடியாது, இது தவறு அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. அப்பையும் போலீஸ் வந்து அவங்கள லாட்ஜில் வச்சுருந்து அடுத்த நாள் வந்து ப்ரொசீட் பண்ணுற விஷயம்லாம் நடந்திருக்கு. இவ்வளவும் நடந்தும் அடுத்த நாள் கடுமையாக மழை பெஞ்சும் சாம்சங் தொழிலாளர்கள் ஓயலை, அடுத்த நாளும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ தான் வந்து சிஐடியு யூனியன் மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், அது இல்லாமல் தொழிலாளர்களில் இருக்க நிர்வாகிகள், தொழிலாளர் தோழர்கள் எல்லாரையும் போலீஸ் வழக்கம் போல கைது செஞ்சு மண்டபத்தில் அடைச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் தொழிலாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக நிற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி என்ன விஷயம் நடந்தாலும் என்ன முடிவு நடந்தாலும் யூனியன் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது இப்போ நடக்கலாம் அல்லது ஏதாவது கேஸ் போட்டு இழுபறி ஆகலாம், என்ன நடந்தாலும் யூனியன் தான் அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரி, இப்போ வந்து நிறைய கேள்விகள் இருக்குது பொதுமக்களுக்கும் சரி, நிறைய ஃபால்ஸ் ப்ராபகண்டா பரவுறதுனால நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், ஒர்க்கர்ஸ் வந்து சாம்சங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க ஓனர்கிட்ட வந்து சம்பளம் கேட்குறாங்க. இதுக்கு இடையில சிஐடியுன்னு ஒரு யூனியன் இருக்குது. சிஐடியு நிர்வாகிகள்னு சொல்கிறவங்க, அந்த சாம்சங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்காதவங்க, அவங்க எதுக்கு உள்ளே போய் சாம்சங் நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும்? இது நியாயமா? இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. புரியாதவங்க கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இதை கவுண்டர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சில பேர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிற பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதிகாரமிக்க நிறுவனம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கைக்குள்ளே வச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே நிறைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இங்கிட்டு தொழிலாளிகளுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது தனியாக நின்னாங்கன்னா. ஸோ அரசியலமைப்பு சட்டமே வெளியிலேருந்து ஆட்களை வந்து துணைக்கு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரொவிஷன் தருது. ஸோ இந்த சிஐடி யூனியன் வச்சுக்கிறதோ அல்லது சிஐடியூவில் இருக்க மாவட்ட மாநில நிர்வாகிகளை வந்து தொழிலாளிகளின் சார்பாக முன்னிறுத்தி பேச வைக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை. எப்படி சங்கம் வைக்கிறது அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்க உரிமையோ, அதே போல் இதுவும் வந்து தொழிலாளர்களின் அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இது முதல் விஷயம். அப்புறம் பெருவாரியாக சொல்கிறது என்னென்னா, அதான் எல்லா விஷயமும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு சங்கம்? நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் செஞ்சு தரேங்கிறாங்க, நீங்கள் ஏன் சங்கம் சங்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சங்கம் இல்லாமல் உள்ளே போகலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஆனால் அதே சொன்னது தான், ஒரு பலம் வாய்ந்த சாம்சங் நிர்வாகம் வந்து தொழிலாளிகளை உள்ளே கூப்பிடுதுன்னா நாளைக்கு வந்து சங்கம் இல்லாமல் போகும்போது அவன் ஒரு விஷயத்தை இந்த மாதம் செஞ்சு தரான், அடுத்த மாதம் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்கிறான், அல்லது இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தின நிர்வாகிகள் மேலே ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறான், அவங்களோட பணி பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, இந்த விஷயங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பாகவா? தனியாக தொழிலாளியால் இதை சமாளிக்க முடியுமா? ஸோ அவங்க தனியாக கூப்பிடுறதே ஆட்டை பலி கொடுக்க கூப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் ரொம்ப பேசிக். இதில் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர்களாக இருக்கட்டும், மற்ற இந்த சுற்றி இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் எழுதுறதெல்லாம் வந்து இந்த பேசிக்கான விஷயம் கூட புரியாமல் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு தான் நமக்கு புரியலை. அப்புறம் மூணாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சங்கம் மிரட்டி வந்து உள்ளே வேலை செய்யணும்னு நினைக்கிற தொழிலாளர்களை போக விடாமல் செய்யுது, அல்லது வந்து சங்கம் வேணும்னே பிரச்சனையை தூண்டி விடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு யூனியன் எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் ரொம்ப மோசமான தங்களுடைய அடிப்படை உரிமைகள், ஊதியம் எல்லாம் மறுக்கப்படும் போது வேறு வழியே இல்லாமல் தான்
தொழிலாளர்கள் வந்து யூனியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. நமக்கு சங்கம் இருந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஒரு தொழிலாளி போறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5-10 வருஷம் ஆகும். ஸோ இங்கே சாம்சங் எடுத்துக்கிட்டா கிட்ட 16 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இப்போதான் யூனியனுக்கு போயிருக்காங்க. அப்போ எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு பொறுத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தொழிலாளிகள் தான் யூனியனை தேடி போறாங்களே தவிர யூனியன் வந்து தொழிலாளிகளை தேடி வராது, எங்கேயுமே வராது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை யூனியன் வந்து பயன்படுத்திக்குது, பிரச்சனைகளை உருவாக்கி வந்து தன்னோட இருப்பை தக்க வச்சுக்குது அப்படின்லாம் பேசுறாங்க. உண்மையில் வந்து ரொம்ப சாதாரணமாக முடிக்க வேண்டிய விஷயத்த மிகப்பெரிய பிரச்சனையாக மாத்தினது வந்து யூனியன் கிடையாது, சாம்சங் நிறுவனம் தான். ஏன்னா நிறுவனம் நிறைச்சிருந்தா ஈஸியாக கூப்பிட்டு சங்கத்தை கூப்பிட்டு ஈஸியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்திய அளவில் பெரும் பிரச்சனையாக கவனிக்கத்தக்க பிரச்சனையாக மாத்தினதுக்கு முழு காரணமும் சாம்சங் நிறுவனம் தான். இறுதியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அரசு. ஸோ திமுக திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மாடலா அல்லது கார்ப்பரேட் மாடலாங்கிற கேள்விலாம் எழுந்திருக்கு. இப்போ நாமளும் அதை தான் கேட்குறோம். ஏன்னா ஒரு சாம்சங் நிறுவனம் வேலைவாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க, நம்மளோட நிலத்தை பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளோட தண்ணியை பயன்படுத்திக்கிறாங்க, இங்கேருந்து மின் வசதியை பயன்படுத்திக்கிறாங்க, இங்கே இருக்க மேன் பவருக்கு வந்து ரொம்ப குறைவான ஊதியத்தை கொடுத்து அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து சாம்சங் நிறுவனத்துக்கு லாபம் இருக்கிறதால மட்டும்தான் அவங்க வந்து இங்கே வந்து ஃபேக்டரியை போடுறாங்களே தவிர, சும்மா வந்து நமக்காக ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்கணும், 3000 பேருக்கு வேலை கொடுக்கணும்லாம் அவ்வளோ தியாக மனப்பான்மையோடலாம் வந்து சாம்சங் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியை போடல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சாம்சங்கிட்ட நம்ம தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை, நியாயமான ஊதியம், நல்ல என்வரான்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வாங்கி தர வேண்டிய கடமை வந்து திமுக அரசுக்கு இருக்குது. அதாவது ஆளும் அரசுக்கு இருக்குது, இப்போ திமுக இருக்கிறதுனால நம்ம திமுகன்னு சொல்கிறோம். அப்போ திமுக என்ன பண்ணணும்னா, சங்கம் வைக்கிறது அரசியலமைப்பு சட்டம் தொழிலாளிகளுக்கு கொடுத்துருக்க உரிமை, அதனால அவங்க சங்கம் வைப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு தேவையான நியாயமான அவங்க இருக்கிற உரிமைகளை செய்து கொடுங்க அப்படின்னு தான் பேசணுமே தவிர, சாம்சங் நிறுவனத்தோட ஊதுகுழலாக இருந்து அவங்க குரலில் வந்து தொழிலாளிகள்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் திமுகவோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட பாஜக ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க. பாஜக காரன் தான், சங்கிகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது அவங்களை எழுத்து கேள்வி கேட்கும்போது பாகிஸ்தான் போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஊப்பிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, நீ சீனாவுக்கு போ, ரஷ்யாவுக்கு போங்கிறாங்க. கிட்டத்தட்ட LHS=RHS அந்த ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு திமுகவை தாக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொழிற்சங்கத்தையே மொத்தமாக தாக்குறாங்க. அப்போ LPF-லாம் எதுக்கு இருக்குது, திமுக தொழிற்சங்கம் இருக்கே, அதுக்கு இந்த கேள்வி எல்லாம் நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ வந்து தொழிற்சங்கம் அப்படிங்கிற சிஸ்டத்தையே எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பார்ட்டியவோ அல்லது வந்து ஒரு CITU-வோ எதிர்க்கிறதா அர்த்தம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களோட அடிப்படை உரிமையே எதிர்க்கிறது. நீங்களும் அந்த சாமானியர்களுக்குள்ளதான் வருவீங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரும்பான்மையான மக்கள் வந்து ரொம்ப பெரிய வசதியான ஆட்கள்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஒர்க்கிங் கிளாஸாக தான் இருக்கும். அப்போ உங்க கண்ணை நீங்களே குத்திக்கிற மாதிரி தான் அர்த்தம் நீங்க தொழிற்சங்கத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு. திமுக அரசுகிட்ட நம்ம எப்போதும் கேட்குற கேள்விதான், தொழிலாளர்கள் குறித்து திமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு, என்ன கொள்கை வச்சிருக்கு? நீங்கள் ஃபாரின்லேருந்து நிறைய கம்பெனிகளை கொண்டு வந்து இங்கே இறக்குனா மட்டும் போதுமா, அவன் 2000-3000 வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தரீங்க, ஆனால் அவன் தொழிலாளிக்கு வந்து அடிப்படை உரிமை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ சங்கம் வைக்கிற உரிமையை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னா, அப்போ வந்து உங்களுக்கு தொழிலாளர்கள் குறித்து என்ன நிலைப்பாடு இருக்குது, என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத திமுக அரசு தெளிவுபடுத்தியே ஆகணும். பாஜக கூட வெளிப்படையாக இருக்கான், நான் வந்து தொழிலாளிகளை ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் சட்டத்தை திருத்துறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்கிறான். நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு பொதுவா சொல்லிருங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு சாம்சங் குறித்து ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடந்தா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். பை.